ஆன்மீகம் டாக்கிஸ் நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் அபிமான பாடகர் வீரமணி கண்ணனின் பணிவான வணக்கங்கள். நேயர்களே, இன்றைய ஆன்மீக தகவல் ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்ம மூர்த்தி. ஆஹா, சொல்லும் பொழுதே நமக்கு ஒரு உற்சாகமும் நமக்கு ஒரு மனோதிடமும் நமக்கு ஒரு தன்னம்பிக்கையும் பிறக்கும். ஆம், அதுதான் ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்ம மூர்த்தியின் மகோன்னதமான அருள். அந்த திருநாமம் சொல்ல சொல்ல, நரசிம்மா என்னை காப்பாற்று. ஏன்னா தசாவதாரங்களில் மிக பேறு பெற்ற புகழ்பெற்ற அவதாரம் என்னென்னா நரசிம்ம அவதாரம் தான். ஏன்னா மற்ற எல்லா அவதாரங்களும் பிளான் பண்ணி எடுத்தது. முன்கூட்டியே எம்பெருமான் மச்ச அவதாரமும் சரி, கூர்ம அவதாரமும் சரி, ராமாவதாரம், கிருஷ்ணாவதாரம், பரசுராம அவதாரம் இதெல்லாம் எடுக்க போகிறேன்னு சொல்லி பிளான் பண்ணி எடுத்தது. ஆனால் இன்ஸ்டன்ட் காஃபி, இன்ஸ்டன்ட் டீ, அந்த மாதிரி இன்ஸ்டன்ட் காட் யாருன்னா நமது நரசிம்ம மூர்த்தி. மகாவிஷ்ணுவின் தசாவதாரங்களில் முக்கியமான அம்சமான ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்ம சுவாமியின் மகோன்னதமான வழிபாட்டினை இன்று நாம் காணப்போகிறோம். நரசிம்ம சுவாமியின் பல அற்புத லீலைகளை நான் வருகின்ற ஆன்மீக தகவலில் உங்களோடு பகிர்ந்து கொள்ளப் போகிறேன். இன்றைய தினம் நான் லக்ஷ்மி நரசிம்ம வழிபாட்டின் மகத்துவத்தை உங்களுக்கு சொல்லப் போகிறேன். சனிக்கிழமை எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணனுக்கு உகந்த நாள். அந்த நாராயணன் ஹம்சமான ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்மரை வழிபட வேண்டும். நரசிம்ம சுவாமி ருண விமோச்சன நாயகன், ருண ரோகங்களை தீர்ப்பவன். பயம் நாஸ்தே பீதஸ்து முச்சியோதோபன் ஆபதக, விஷ்ணு சஹஸ்ர நாம ஸ்தோத்திரத்திலே பயான் முச்சதே பீதஸ்து முச்சியோதோபன் ஆபதக அப்படின்னு ஒரு ஸ்லோகம் வருது. அது என்னன்னா, இந்த பயத்தை நீக்கி எனக்கு தைரியத்தை அளித்து இந்த கெட்ட கனவு, இந்த கெட்ட சொப்பனம் இதில் இருந்தெல்லாம் விடுபட்டு ஒரு தைரியத்தை வரவழைத்து வாழ்க்கையில் வரக்கூடிய சவால்களை எதிர்நோக்கும் தைரியத்தை எனக்கு அளிக்க வேண்டும் நரசிம்மா என்று பிரார்த்தித்து கொண்டு. ஏன்னா அப்படியே நம்ம ப்ரே பண்ண உடனே முன்னாடி வந்து நிற்கிற கடவுள், ருணம் ரோகம் இது ரெண்டும் மனுஷனுக்கு வந்து அறவே இருக்கக்கூடாது. ருணம்னா என்ன? கடன். கடன்பட்டார் நெஞ்சம்போர் கலங்கினான் இலங்கை வேந்தன். வாழ்க்கையில் கடனே இல்லாமல் நம்ம வாழ்கிறதுக்கு நரசிம்மர் பாதத்தை கெட்டியமாக பிடிச்சோம். அதே போன்று ரோகம், வியாதிகள், நோய்கள் அணுகாமல் இருக்க லக்ஷ்மி நரசிம்ம சுவாமியை பிரார்த்திக்க வேண்டும். ஓகே, இந்த வழிபாட்டை எப்படி சாமி நான் மேற்கொள்கிறது? லக்ஷ்மி நரசிம்மர் திருவுருவப் படம், சின்ன சைஸ், அதேமாரி விக்கிரகமாக இருந்தால் உங்களுடைய சுண்டு வரல் சைஸ் வச்சுட்டு, பானகம் நெய்வேத்தியம், வெள்ளத்தில் ஏலக்காய் போட்டு வாட்டரை போட்டு அதை மிக்ஸ் பண்ணி பானகம்னு அதை சொல்லுவோம், பானக நெய்வேத்தியம் வச்சு, அதேமாரி நல்ல அற்புதமான நெய்வேத்தியம் சக்கரை பொங்கலை வச்சு, நரசிம்ம சுவாமியின் திருவுருவப்படத்தை வைத்து ருணவிமோச்சன ஸ்தோத்திரத்தை படிக்க வேண்டும். தேவதா காரிய சித்தியர்த்தம் சபாஸ்தம்ப சமுத்பவம் ஸ்ரீ நரசிம்மம் மகாவீரம் நமாமி ருணமுக்தையே. இந்த ஸ்லோகம் வந்து மொத்தம் 8 ஸ்லோகங்கள் இருக்குது. சமஸ்கிருதம் தெரிந்தவர்கள் இதை படியுங்கள், அத்தனை நல்லது. அதே போன்று நரசிம்மருடைய மெயின் இதுதான் முக்கியமான ஸ்லோகம். உக்ரம் விக்ரம் மகாவிஷ்ணும் சர்வரூபம் மகேஸ்வரம் நிருசிம்மரூபம் தைத்யாந்தம் மிருத்யம் மிருத்யம் நமாம்யஹம். அதாவது நரசிம்ம சுவாமி வந்து ஒரு மிகப்பெரிய பலன்களை கொடுக்கும் ஒரு அற்புதமான கடவுள். நரசிம்ம சுவாமியை வேண்ட 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 அந்த பயம்லாம் போய் வி வில் பிகம் ஃபியர்லெஸ். ஏ, எனக்கு பயமே கிடையாது அந்த மாதிரி ஒரு மெயினாக அந்த டிப்ரெஷன்னு வாழ்க்கையில் இருப்பாங்க பாருங்கள். அதாவது வாழ்க்கையில் ரொம்ப அடிபட்டு, என்னடா அது ஒரு நல்லதே நடக்க மாட்டேங்குது, எங்கே போனாலும் இப்படி இருக்கே, ஒன்றும் சரியாக வரலையே, எதை தொட்டாலும் விளங்கலை, அந்த மாதிரி மைண்டு வந்து சில நேரம் டிப்ரெஷனில் தள்ளும். அந்த டிப்ரெஷன் தான் ஒரு விஷயத்தை நினச்சி 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 ஒரியாகி ஒரியாகி அது பூதாகாரமாக அவங்களுக்கு மலை போல தெரியும். ஐயோ, இதுலேருந்து எப்படா நம்ம வெளில வருதுன்னு. அதை உடைத்து நரசிம்ம சுவாமியை வேண்டுங்கள். எல்லா சங்கடங்களும் விலகி உங்களுக்கு ஒரு தைரியத்தை கொடுத்து வாழ்க்கையில் முன்னேற்றத்தை கொண்டு செல்லும் ஒரு முக்கியமான வழிபாடு
லக்ஷ்மி நரசிம்மசுவாமியின் வழிபாடு. இந்த ருணம் ஏன் சொல்கிறோம் தெரியுமா? நம்ம எல்லாருமே பணம் சம்பாதிக்கிறோம், வாழ்க்கையில் நிறைய சம்பாதிக்கிறோம். ஆனால் அந்த சம்பாதியத்துக்கு மேலே எப்போவுமே ஒரு பற்றாக்குறை இருந்துகிட்டே இருக்கும். 2000 ரூபா சம்பாதிச்சாங்க இன்றைக்கி, என்ன பிரயோஜனம்? 3000 ரூபா வட்டிக்கு வாங்கினேன், 500 ரூபா வட்டியை கட்டினேன், கடைசியில் 500 ரூபா வீட்டுக்கு வந்தேன். இப்படி தான் போயின்ட்டுருக்கு வாழ்க்கை. ஏன்? நம்மளுடைய திட்டமிடுதல் ஒரு வழி இருந்தாலும் அதையும் மீறி நமது ஜாதகத்திலே லக்னத்திலே ருணஸ்தானம் வீக்காக இருந்ததுன்னா நம்ம எவ்வளோ சம்பாதிச்சாலும் கடலில் போட்ட எள்ளு மாதிரி தான் போகும், கரையும். அது மாதிரி இந்த ருணஸ்தானத்தை ஸ்ட்ராங் ஆக்கிறதுக்கு ஒரே ஒரு ரெமெடி லக்ஷ்மி நரசிம்மர் வழிபாடு மட்டும்தான். ஏனென்றால் இந்த லக்ஷ்மி நரசிம்ம சுவாமியின் ருண விமோச்சன ஸ்தோத்திரத்தை படிக்க 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 கடன் தொல்லைகள் விலகி நாம் சுபிக்ஷமாக ஐஸ்வர்ய கடாட்சத்துடன் வாழலாம் என்பதில் எந்த விதமான இரண்டாவது தாட்ஸே வேண்டாம். தெர் இஸ் நோ செகண்ட் தாட் ஃபார் யூ. அது மாதிரி நரசிம்மனுடைய திருவுருவப்படத்தை வைத்து அன்றைக்கி பூஜையை முடிச்சுட்டு நரசிம்மர் கோயிலுக்கு போங்க. அதாவது எல்லா பெருமாள் கோயில்லையும் நரசிம்ம சுவாமி இருப்பார். அப்படி இல்லைன்னா சக்கரத்தாழ்வார் சன்னதி இருக்கும் நிச்சயமாக எல்லா பெருமாள் கோயிலையும். அந்த சக்கரத்தாழ்வாருக்கு பின்பக்கம் நரசிம்ம சுவாமி இருப்பார். கண்டிப்பாக வழிபடுங்கள். சனிக்கிழமை மட்டும் இல்லை, சுவாதி நட்சத்திரம் என்னைக்கு வருகிறதோ அன்றைக்கும் நரசிம்ம சுவாமியை வழிபடுங்கள். ஏன்னா லக்ஷ்மி நரசிம்மனுடைய அவதார நட்சத்திரம் சுவாதி. நீ நல்லா பாருங்கள், சுவாதி நட்சத்திரம் இருக்கிறவங்க எல்லாருக்கும் கோபம் ஜாஸ்தியாக வரும், உக்ரம். ஆனால் பேர் போட்ட உக்ரமூர்த்திங்க. ஏன்னா இரண்யகசிபு வந்து அந்தளவு பெருமாளுக்கு அவ்வளோ டார்ச்சரை கொடுத்து பிரகலாதனை அந்தளவு பாடாப்படுத்தி கடவுள் எங்கே இருக்கான் சொல்லு, ஏய் நீ கும்பிடுற ஹரி இங்கே இந்த தூணில் இருக்கானா சொல்லியாச்சு. பக்தன் சொல்கிறான், ஏய் என் ஹரி தூண்லேயும் இருப்பான் துரும்புலையும் இருப்பான்ட்டான். பக்தன் சொல்லி பெருமாள் ஆஜராகனா அப்புறம் என்ன பெருமாளுக்கு மரியாதை? ஆகவே அந்த தூணை பிளந்து நரசிம்மமூர்த்தியாக அவதாரம் எடுத்து, சிங்கம் எப்படிங்க சிங்கத்தோட கோபம் தெரியுங்களா உங்களுக்கு, அந்த உக்ரம் தனியை வச்சு. அதனால்தான் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் எல்லாம் கொஞ்சம் முன்கோபக்காரலாக இருப்பாங்க, ஆனால் சந்தேகமே இல்லை நல்ல குணம் கொண்டு வருவாங்க. ஏன்னா கோபம் இருக்கிற இடத்துல தான் குணம் இருக்கும்னு பெரியவங்க சொல்லுவாங்க. அந்த வகையில் ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்ம சுவாமி நமக்கெல்லாம் ஒரு பிரத்யக்ஷ தெய்வமாக கலியுகத்தில் விளங்கி நல்ல அற்புதமான வாழ்க்கையின் பல முன்னேற்றங்களை நமக்கு தந்து கொண்டிருக்கிறார். ஆகவே சனிக்கிழமை தோறும் மறவாமல் ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்ம வழிபாட்டினை மேற்கொள்ளுங்கள். லக்ஷ்மி நரசிம்ம சுவாமி நான் ஏற்கனவே கூறியது போன்று வஜ்ரநகாய வித்மகே தீஷ்ண தம்ஷ்டராய தீமகி தன்னோ நரசிம்ம பிரச்சோதயாது. நரசிம்ம சுவாமியுடைய காயத்ரி, இதை பாராயணம் செய்யுங்கள். நேயர்களே, நிறைய பேர் என்னிடம் கேட்குறாங்க, சுவாமி நீங்கள் சமஸ்கிருதம் சொல்கிறீங்க, இறைவனை வழிபடுவது வந்து பக்தி முக்கியம், சமஸ்கிருதம் தெரிஞ்சால் சமஸ்கிருதம் பாராயணம் பண்ணுங்க, தமிழ் தெரிஞ்சால் தமிழ்லேயே சொல்லுங்கள். இல்லை இது எதுவுமே தெரியாதா, பேர் மட்டும்தான் சொல்ல தெரியும்னா அந்த பேரை சொல்லுங்கள். ஏன்னா அந்த நாமத்துக்கே அவ்வளோ பவருங்க. கேசவா, நாராயணா, கோவிந்தா இப்படி சொல்லி வழிபடுங்க. ஏன்னா இப்போ கண்ணப்பன்ற பக்தருக்கு வந்து அவருக்கு எதுவுமே தெரியாது, சாமி கொண்டு சிவனுக்கு கொண்டு வந்து அவர் மாமிசத்தை படைச்சார், அதையும் ஏற்றுக்கொண்டார், கண்ணிலேருந்து ரத்தம் வருது, என்ன பண்ணுறது, காலால் வைக்கிறார், ஒரு கண்ணை பிடிக்க கொடுக்குறாரு, இன்னொரு கண்ணிலேருந்து ரத்தம் வருது, என்ன பண்ணுறாரு, இந்த காலை வைக்கிறார், ஐயோ சாமி மேலே கால் வைக்கிறான் சொல்ல முடியுமா, பக்தி. ஸோ அந்த பக்தியோட உங்களுக்கு பக்தியோட மெஷர்மெண்ட்டு தான் முக்கியமே தவிர, இறைவனை ஆராதிப்பது நீங்கள் எந்த வகையில் வேணாலும் உங்கள் பக்தி உண்மையாக இருந்ததுன்னா இறைவன் அதை ஏற்றுப்பார். அதனால் லக்ஷ்மி நரசிம்ம வழிபாடு மிகவும் சாலச்சிறந்தது. நான் ஏற்கனவே சொன்னேன், ருணம் ரோகம் இது ரெண்டுத்துலேருந்தும் கம்ப்ளீட்டாக விடுபட வேண்டும். எப்பேற்பட்ட மனிதனாக இருந்தாலும் நான் சொன்னேன், கடன்பட்டார் நெஞ்சம்போர் கலங்கினால் இலங்கை வேந்தன், அந்த பழமொழி எப்போவும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த கடன் நமக்கு வாழ்க்கையில் என்றுமே இல்லாமல் இருக்க, நீங்கள் ஓடுறவங்க வாழ்க்கையில் ஐயோயோ 5ஆம் தேதி ஹவுசிங் லோன் எடுத்துருவான் ஈஸியஸு, ஐயோயோ 10ஆம் தேதி கார் லோன் ஈஸியஸ் எடுத்துருவான், ஐயோ 12ஆம் தேதி பர்சனல் லோன் ஈஸியஸ், இப்படி மனித வாழ்க்கை கடன் 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 ஓடிண்டே இருக்கும். இதுக்கெல்லாம் ஒரு ஃபுல் ஸ்டாப் வைக்க வேணாமா, எவ்வளோ நாள் ஓடுவீங்க? அதுக்கு இந்த தெய்வ வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள். நாங்கள் நரசிம்மரை கூட்டால் உடனே ஓரளவில் கடன் அடைஞ்சிருமா, அப்படி அர்த்தம் இல்லை, அந்த கடனை அடைப்பதற்கான வழிகளை உங்களுக்கு உருவாக்கி தருவோம். அந்த கடன் அடைச்சி திரும்பி போய் கடன் வேணால் அது உங்கள் கொழுப்பு, புரியுதா? அதனால் இந்த ருணம் ரோகம் இது ரெண்டுத்தையும் விடுபட மனசார பிரார்த்தியுங்கள். இதோ இப்போ கொரோனா வந்து உலகையே ஆட்டி வச்சுது, எவ்வளோ இடத்துல லக்ஷ்மி நரசிம்மர் வழிபாடு பண்ணாங்க,
பண்ண பண்ண எல்லாம் குறைஞ்சதில்லை. ஆன்மீக பூமியை யாரும் வந்து ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா அப்பேற்பட்ட பவர்ஃபுல் சக்தி வாய்ந்த மகான்களும் குருமார்களும் அவதரித்த புண்ணிய பாரத பூமி இது. ஆகவே நேயர்களே, நாள்தோறும் நரசிம்ம வழிபாட்டினை மேற்கொள்ளுங்கள். டெய்லி கும்பிட்டா ரொம்ப நல்லது. சனிக்கிழமை சுவாதி நட்சத்திரத்தன்று மறவாமல் கும்பிடுங்கள். ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்மர் ருணம் ரோகம் இவற்றிலிருந்து நம்மை விடுவித்து வாழ்க்கையில் மேன்மேலும் பல முன்னேற்றங்களை நமக்கு அளிப்பார் என்று தெரிவித்து கொண்டு, இன்னும் பல பல சுவையான ஆன்மீக தகவல்கள் வந்து கொண்டிருக்கிறது. ஆலய வழிபாடுகள் சிறப்புகள் இன்னும் ஒரு வாரத்திலிருந்து உங்களுக்காக வரவிருக்கிறது. நீங்கள் எல்லாவற்றையும் கண்டுகளையுங்கள். ஆன்மீகம் டாக்கி சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மீண்டும் உங்களை அடுத்த ஆன்மீக தகவலில் சந்திக்கிறேன். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அபிமான பாடகர் வீரமணி கண்ணன். ஓம் ஸ்ரீ நரசிம்மமூர்த்தி சுவாமிக்கு ஜெய்.